ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட இந்து அமைப்புகள் நாடு முழுவதும் மக்களிலேயே நீர்நிலைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற உயரிய குறிக்கோளோடு எல்லா இடங்களிலும் குளங்களுக்கு நதியில கடல் எல்லாத்துக்கும் ஆரத்தி எடுக்கின்ற ஒரு சம்பவங்கள் சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கு. அதில் பழனியில் இடும்பன் குளத்தில் இன்றைய தினம் ஆரத்தி வைபவம் நடத்துவது என்று 2ஆம் தேதியே காவல்துறைக்கு நாம் மனு செய்திருக்கோம். அங்கே அந்த கோவில் குளங்கிறத இஓவுக்கும் ஃபோனில் பேசி வந்து இது உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை உண்டான்னு திரு சாமிநாதன் அவர்கள் கேட்டதுக்கு இஓ நீங்கள் நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் காவல்துறை 11ஆம் தேதி மனு கொடுத்தது நிராகரிக்கப்படுகிறதுன்னு இன்னைக்கு ஈவினிங் நிகழ்ச்சிக்கு 3 மணி நேரம் முன்னாடி கொண்டு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஏன், இடையில யார் அழுத்தம் கொடுத்தது என்றால், இப்பொழுது இங்கே என்ன என்ன பழனியில் கொள்ளைகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. முதல்ல இந்த இடும்பன் குளத்தில் படித்துறை கட்டியதாக கூறி அங்கே நிதியை கணக்கெழுதி எடுத்திருக்காங்க. ஆனால் 20 அடிக்கு பள்ளம் இருக்கு, கட்டலை. இங்கே நிகழ்ச்சிக்கு ராஜா போனா இது தெரிய வருங்கிறதுனால தமிழக அரசுக்கு காவல்துறைக்கு எல்லாருக்கும் கவலை. அதனால என்னை சத்திரப்பட்டியிலேயே வந்து ப்ரிவென்டிவா கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. அது தவிர அந்த குளத்துல வேஷ்டி வாழை இலை இந்த மாதிரியானதெல்லாம் இருந்து 15 வருஷமா அந்த குளம் சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கு. ஆனால் அது சுகாதார பணிக்குன்னு கோவில் நிர்வாகம் வருஷத்துக்கு 20,000 ரூபா கணக்கு எழுதி பணம் எடுத்திருக்காங்க. ஆகவே இந்த மாதிரியாக கோவில் குளத்தை வைத்து கொள்ளையடிப்பது வெளியில தெரியும். 20 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு காட்டப்பட்டிருக்குன்னு சில குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அது தவிர அந்த கோவில்ல இது வரைக்கும் 14.5 கிலோ தங்கம் மாயமாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோவில்ல போடக்கூடிய தங்கம் மாயமாயிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. இது தவிர நைக்காரப்பட்டியில இந்த இருக்க டாக்குமெண்ட் கோவில் நிலம், கோவில் நிலத்துல வந்து 2.99 ஏக்கர்ஸ் நிலத்துல 200 பேர் பெருவாரி முஸ்லிம்கள், 150 வீடு முஸ்லிம்கள் அங்க கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஏற்கனவே 7/6/2021 சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல எல்லா ஆக்கிரமிப்புகளையும் நீக்கணும், 12 வாரத்துக்குள்ளன்னு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்படி இருந்தும் அறநிலையத்துறை அதை நடவடிக்கை எடுக்கல. இப்போ நான் அந்த கோவில்ல வந்து வெறும் தீபம் பார்க்கறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம எந்த போராட்டத்துக்கு போல நோட்டீஸ் போட்டிருக்கோம், என்ன நிகழ்ச்சி, ஆரத்தி நிகழ்ச்சின்னு. ஆகவே தீபம் பார்க்கறதுக்கு நான் அங்க போனா அங்க இருக்கிற ஆக்கிரமிப்ப ராஜா பாத்துருவானே அப்படிங்கக்கூடிய அச்சம். அதனால இந்த இந்து விரோத தமிழக அரசு காவல்துறையை ஏவி விட்டு இன்று காவல்துறை ஏவல் துறையாக என்னை கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, பழனி திரு பாலதண்டாயுதபாணி கோவிலில் நடக்கிற அக்கிரமம், நீங்க அங்க ஒளி ஒளி ஏற்பாடு 1.5 வருஷமா டெண்டரே இல்லாம அல்லாவுதீன்கிறவருக்கு கொடுத்திருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் செக்ஷன் 10 தெளிவா சொல்லுது, இந்து சமய அறநிலையத்துறையிலேயே அதிகாரியாக சிப்பந்தியாக ஊழியராக இருக்கணும்னு சொன்னா தே சுட் பி ப்ரொஃபஸிங் ஹிந்துஸ், அதாவது ஹிந்துவா டெய்லி இருக்கணும். ஏன்னா அடுத்த வரி என்ன சொல்லுது, வென் தே சீஸ் டு ப்ரொஃபஸ் ஹிந்துவிசம் தே சீஸ் டு பி எலிஜிபிள் ஃபார் தி போஸ்ட்னு. அப்ப ஊழியரா இருக்க கோவில கூற்றவருக்கு ஹிந்துவா இருக்கணும்னு சொன்னா 30 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய இதை டெண்டரே இல்லாம இந்த அல்லாவுதீனுக்கு 1.5 வருஷமா அலோவ் பண்ணிருக்காங்க. அந்த இஓ உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். இந்து கோவில் சொத்துக்களை சூறையாடுவதற்காக அறநிலையத்துறையா, அது மாத்திரம் இல்ல, பக்தர்கள் நடந்து வர்றதுக்காக கொட்டாவை போடுற கான்ட்ராக்ட் 95-96 லட்சத்துக்கு முஸ்லிமுக்கு கான்ட்ராக்ட் தான். ஆகவே இந்த அறநிலையத்துறை நிர்வாகம் இஓ அங்க இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேரும் இந்த கோவிலுக்கு வர்ற வருமானத்தை
முஸ்லிம் கையில ஒப்படைத்து ஏனா நானே போய் போன தரம் பாத்துட்டு வந்தேன் இந்து பழனி கோவில் நிலத்துல தர்கா கட்டி இருக்கான் அது எடுக்கணும் உடனே ஆவே இந்து கோவில சூறையாடுறத கட்டி கேக்குறதுக்கு ராஜா பழனிக்குள்ள வரக்கூடாது அப்படினு சொல்லி இந்த காவல்துறை எஸ்பி சீனிவாசன் அவர்கள் என்ன கைது பண்ணியிருக்கார் இது சட்டவிரோதமான கைது இதை நான் முழுமையா கண்டிக்கிறேன் என்னோட சட்டவிரோத ஜனநாயக விரோத இந்து விரோத கைதை கண்டித்து நான் உண்ணாவிரதம் இருப்பதாக முடிவு செய்திருக்கேன் நான் வந்து திருப்பி இப்ப பழனிக்கு போக அனுமதி கொடுத்தால் நான் உண்ணாவிரதத்தை விட்டுட்டு கோயிலுக்கு அங்க போயிட்டு அதுக்கப்புறம் காரைக்குடிக்கு திரும்புவேன் இல்லைன்னா இங்கேயே நான் உட்கார்ந்து இருப்பேன் வந்து காவல்துறை என்ன பண்ணணுமோ இந்த இந்து விரோத அரசு செய்து கொள்ளலாம்